வடமாகாண சபையின் 126வது அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை பேரவை செயலகத்தின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை முன்வைத்த மாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன், ப. டெனீஸ்வரன் அமைச்சு பதவியில் தொடர அனுமதிக்காமே அரசியலமைப்பை மீறும் செயல் என சுட்டிக்காட்டினார். இழந்த உரிமையை மீளப்பெறுவதற்கான போராட்டத்தை தலைமை தாங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இறைமையை அது முழுமையாக செயல்படுத்தப்படாவிட்டாலும் இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த சட்டமாகிய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த இறைமையை நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம், அதை அப்படியே நிறுத்தி வைத்து விட்டோமா? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை ஒன்று இருக்கின்ற பொழுது ஆளுநர் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்துவது சம்பந்தமாக மிக தெளிவான தீர்ப்பு நியாயங்கள் உள்ளன, முற்தீர்ப்புகள் இருக்கின்றன. அமைச்சர் சபையொன்றின் ஆலோசனையின் மீதுதான் ஆளுநர் செயல்பட முடியும். அப்படியென்றால் அந்த அமைச்சர் சபையை அவ்விதமாக அமைத்தது இந்த சபையில் உள்ள பிரதிநிதிகள். இப்பொழுது நாங்கள் ஆளுநரை சுயாதீனமாக செயல்பட்டு விடுவதற்கு அனுமதிக்கப் போகிறோமா? அந்த கட்டளை வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது என்ற செயலை அமைச்சர் பாலசுப்ரமணியன் டெனீஸ்வரன் அவர்கள் வழங்குவதிலிருந்தும் தடுக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் சபையினுடைய மொத்த எண்ணிக்கை 5 என்று வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது ஒரு அமைச்சரவை இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் எண்ணிக்கையிலும் துறைகளிலும் அமைச்சர்கள் எத்தனை பேர் என்பதும் அமைச்சுக்குரிய துறைகள் எத்தனை என்பதும் மிக தெளிவாக சட்டத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரையறைக்குள் நின்றுதான் நீதிமன்றம் அந்த கட்டளையையும் ஆக்கியிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நிலையில் இப்பொழுது மக்கள் எங்களிடம் கையளித்த இறைமை தொடர்பில் ஒரு மிக பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெற்றிடத்தை இந்த சபை எப்படி நிரப்பப் போகின்றது? இல்லாவிட்டால், அதற்கு ஒரு பரிகாரம் காணப்படாவிட்டால் இந்த சபையில் இதற்கு மேலும் நாங்கள் இங்கே குந்தியிருப்பது நிச்சயமாக மக்களை நாங்கள் கொச்சைப்படுத்துவதற்கு சமனானதாகும். கேசவன் சயந்தன் முன்வைத்த சிறப்புரிமை பிரச்சினைக்கு பதில் வழங்கிய வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் சயந்தன் செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். தற்போதுள்ள நிலையில் 5க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் பதவி வகித்தால் அது சட்டத்திற்கு புறம்பாகும், எமது நடவடிக்கைகள் சட்ட வலுவற்றதாக மாறிவிடுவன. ஆகவேதான் நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்மானத்தை எதிர்பார்த்துள்ளோம். இதில் பல சிக்கல்கள் உள்ளன. மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி தீர்மானப்படி முதலமைச்சர் அமைச்சர் ஒருவரை நியமிக்கவோ பதவி இறக்கவோ முடியாது. ஆகவே தற்போது எந்த ஒரு அமைச்சரையும் பதவி இறக்க என்னால் முடியாது. முன்னர் எனது சிபாரிசுக்கு அமைய தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு கௌரவ ஆளுநருக்கு இருந்தது. முதலமைச்சர் என்ற கடமையில் இருந்து நான் தவறவில்லை. என் வரையறைக்குள் இருந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நான் எடுத்துள்ளேன். வர்த்தமானி பிரசுரங்கள் போன்றவை எனது வரையறைக்கு அப்பாற்பட்டன. ஆளுநருக்கு அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரம் இருக்கின்றதென்றால் அதிகார பகிர்வுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழும். நேரடியாக மத்திய அரசு மாகாண அமைச்சர்களை நியமித்து ஒற்றையாட்சியை நடத்த முடியும் என்று ஆகின்றது. இவ்வாறான ஒற்றையாட்சியையும் ஆளுநரின் சர்வாதிகாரத்தையும் தான் எம்மவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ எனக்கு தெரியாது. தெற்கில் உள்ள மாகாண சபைகளையும் இவ்வாறான தீர்மானங்கள் பாதிக்கின்றன. ஆகவே அதிகார பரவலாக்கம் 13 திருத்த சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையா என்ற அரசியல் யாப்பு சம்பந்தமான விடயத்தையும் உச்சநீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். முதலமைச்சரின் கருத்துக்கு பதிலளித்த மாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன், அமைச்சர் நியமன விடயத்தில் ஆளுநர் செயற்படுவதற்கு முதலமைச்சர் இடமளிக்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரவையை செயல்படாமல் விட்டு ஆளுநரை செயல்பட விட்டோம் என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சபை இனிமேல் இயங்கி அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கும். ஆகையினால் இந்த விடயம் நீதிமன்ற தீர்ப்பை காரணங்காட்டி அல்லது வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதை காரணங்காட்டி
கையாளாமல் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படக்கூடாது. நான் சொல்ல விரும்புகின்றேன், கௌரவ டெனிஸ்வரனுடைய நடவடிக்கைகள் அவருடைய தனிப்பட்ட தன்னிச்சையான நடவடிக்கைகள். ஆகவே இதிலே தமிழ் விடுதலை இயக்கம் தலைமை இயக்கத்துக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. எங்களை பொறுத்தளவிலே முதலமைச்சரிடம் நாங்கள் பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம் என்றால் அவருடைய நடவடிக்கைகளை அவர் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நீங்கள் கௌரவ பிரச்சனையை பார்த்து இன்றைக்கு அரசியல் ஜாப்பு பிரச்சனையாக வடக்கு மாகாண சபையினுடைய அதிகார பகிர்வை கேள்விக்குறிக்காகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் நியமிக்கப்பட்டாலும் 24 மணி நேரம் முதலமைச்சர், 24 மணி நேரம் அமைச்சர் போல் அடுத்த நிமிடம் மீண்டும் சரியாக பதவியை நீக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரால் முடியும். ஒரு சிபாரிசை செய்தால் கௌரவ ஆளுநர் செய்வார். சிறப்புரிமை பிரச்சினை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கு தமக்கே உரிமை உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், நீதிமன்ற இடைக்கால கட்டளை தொடர்பில் தமக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் கிடைக்கப்பெறவில்லை என சுட்டிக்காட்டினார். இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் தான் 6 பேரோ 7 பேரோ 5 பேருக்கு மேலே இருக்கப்படாதுன்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அதை சீர் செய்வதான பொறுப்பு, அதை பற்றியான அறிவித்தல் தருகின்ற பொறுப்பும் கௌரவ ஆளுநருடையது. அவை அது அந்த விடயம் தொடர்பாக இதுவரையிலே எந்தவித அறிவித்தலும் இந்த அவைக்கு தரப்படவில்லை. ஆகவே நான் கௌரவ தினேஸ்வரன் அவர்களுக்கு சொல்லக்கூடியது, உங்களுடைய அதுவும் ஒரு ஒரு வகையிலே ஒரு சிறப்புரிமை விடயமாகத்தான் பார்க்கலாம். என்னுடைய அதாவது அவைத்தலைவர் என்ற முறையிலே ஆசன ஒழுங்குக்கு பொறுப்பானவர் என்ற முறையிலே அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பேப்பரில் வாரது பத்திரிகையில் வாரது எல்லாம் அது வேறு விஷயம். பட் இந்த அவையிலே உத்தியோகபூர்வமாக எதுவித அறிவித்தலும் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த நிலை தொடர்கிறது என்பதை அவர்களுக்கு அதன் அர்த்தம் நான் கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறுகிறேன் என்றோ அல்லது மாறுபடுகிறேன் என்றோ மறுதளிக்கிறேன் என்றோ இல்லை. எனினும் பா டெனிஸ்வரனின் கீழிருந்த அமைச்சுகளின் மீதான தீர்மானங்கள் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் கேள்வி எழுப்பியிருந்ததுடன் அதற்கு பதிலளித்த வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அந்த விடயத்தில் ஆளுநருக்கு தலையிட அனுமதியில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறோம், மீன்பிடி போக்குவரத்து கிராமிய அபிவிருத்தி வர்த்தக வாணிப அமைச்சுக்கு கீழ் ஏதேனும் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி வந்தால் அமைச்சர்களுடைய அனுமதியோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமா அல்லது ஆளுநருடைய உத்தரவோடு நிறைவேற்றப்படுமா? இந்த கேள்விக்கு அப்படி இல்ல, இடைக்கால தடை உத்தரவு இருக்கின்ற பொழுது இந்த துறைகளில் எவரும் தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த அமைச்சர் மக்கள் பிரதிநிதி எவரும் இந்த இடத்துல தீர்மானம் எடுக்க இயலாது. அதைத்தான் கௌரவ சாயந்தரம் திரும்ப திரும்ப சொல்றாருக்கு 24 மணி நேரத்தில் பேசுங்க. There is no provision for the governor to exercise this authority. Please understand that. Who is going to refer the matter to the governor? Nobody. Nobody. The officers have no access to the governor unless it is called for. And he has no right to interfere in the exercise of the functions of the minister. And if so, he has to go through the chief minister. There is no question of the governor exercising any power. Yes, yes, yes. எந்த அதிகாரத்தையும் முதலமைச்சருக்கு தெரியாமல் இந்த விடயத்திலே கையாளுகிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை.